ஸோ நம்ம செஷன் குட்டியாக தான் இருக்கும், லைக் ரொம்ப பெருசாலாம் இழுத்துட்டு போக மாட்டேன். 1 hour உங்களுக்கு என்னென்ன இன்புட்ஸ் தேவையோ ஐ ட்ரை டு கிவ். ஸோ நான் கெரியர் கன்சல்டன்சி அப்படிலாம் எதுவும் கிடையாது. லைக் உங்களுக்கு முன்னாடி வி ஹவ் ஜாயின்ட் கம்பெனிஸ் வி ஹவ் ஜாயின்ட் ஆஃபீஸஸ் அப்படின்றதுனால மட்டும்தான் வி ஹவ் நாங்கள் இந்த செஷன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப டீப் கன்சல்ட் ரொம்ப டீப்பாக நம்ம இதில் போகிறது கிடையாது. நீங்கள் வெளியில் காலேஜ் முடிச்சு இல்லை ஒரு டிப்ளமா முடிச்சு நம்ம வெளியில் வர்றப்ப நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து இந்த செஷனில் பார்க்க போகிறோம். நீங்கள் டவுட்ஸ் கேளுங்க, எல்லாருக்குமே டவுட்ஸ் இருக்கும். டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்றது தான் அர்த்தம். நீங்கள் டவுட்ஸ் கேளுங்க, என்னால் எவ்வளோ தூரம் அதை கிளாரிஃபை பண்ண முடியுமோ ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை. ஓகே, ஸோ இதான் என்னோட இன்ட்ரடக்ஷன். ஸோ ஆஃப்டர் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் ஆர்ஐடி ஐ ஜாயின்ட் ரானே மெட்ராஸ் லிமிடெட். அங்கே 2 years ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட்லி ஐம் நவ் ஒர்க்கிங் அட் கிரிசாலிஸ் கன்சல்டன்சி விச் இஸ் அ மேனுஃபேக்சரிங் கன்சல்டன்சி ஃபார்ம். ஸோ நான் ஜாயின் பண்ணி 1 month தான் ஆகுது. ஸோ ஐ எம் அ ஃப்ரெஷர் அக்கார்டிங் டு தி கன்சல்டன்சி ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் மை இன்ட்ரடக்ஷன். அவ்வளோதான். வேற நீங்கள் நாங்கள் ப்ரெசன்டேஷன் போகிறப்ப இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் என்னை ஸ்டாப் பண்ணி நீங்கள் கேட்கலாம். என்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை. ஸோ இதில் ஃபுல்லாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா, லைக் 10th முடிச்சு இல்லை 12th முடிச்சு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு? கீர்த்தனா எல்லாருமே இருக்காங்க, நம்ம இன்ஜினியரிங் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகே, ஸோ கூல் ஸோ கூல். நீங்கள் பேசுங்க, நிறைய பேர் பேசுங்க. பேசுனா தான் நம்மளுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, நம்ம என்ன எப்படி இருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூ ட்ரை டு டாக் நாட் ஓன்லி வித் மீ, ப்ரொஃபஸர்ஸும் இருக்காங்க. இப்போ தான் வெங்கடேஷ் சார் பார்த்தேன், வெங்கடேஷ் சார் மகாராஜன் சார் இவங்களாம் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ். ஸோ ப்ரொஃபஸர்ஸும் இருக்காங்க, யூ ட்ரை டு டாக் வித் தெம் ஆல்சோ. ஓகே, ஸோ ஃபுல்லாக பாய்ஸ் தான் இருக்காங்க, பாய்ஸ் தான் இருக்காங்களா, கேர்ள்ஸ் யாரும் இல்லையா? ஆமா, கேர்ள்ஸ் யாரும் வரல, அவங்க மெக்கானிக்கலுக்கு வரதுக்கு யோசிக்கிறாங்க. அதனாலதான் அதனாலதான் நீங்க பேசினா கேர்ள்ஸ் வருவாங்கன்ட்டு ஒரு. ஓகே ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார் இப்போ. 1 minute நான் ஒரு ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். எஸ் சார், எஸ் சார், நீங்க ஆ எஸ் ஷூர் 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 நான் வீடியோ ஸ்டாப் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆ எஸ் யா, இன் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஓகே, ஐ ஃபார்மலி இன்ட்ரோ듀ஸ் so on behalf of Ramco Institute of Technology, our principal HOD and our management and our faculty members and our students from mechanical engineering department, we welcome you all for this particular program. This program is associated with RIT IW student forum ISTE chapter and RIT mechanizo RIT mechanizo RIT IAC RIT alumni and RIT IE. So this program should be very useful to you all people, because nowadays this trend, the scope in mechanical engineering after plus 2 diploma after engineering, that also we can cover. So with respect to the job opportunities available in India and abroad, how the mechanical field, because mechanical engineering one of the green field, it is a fundamental field since start. Because now various new engineering fields are emerging, but still mechanical engineering field will give lot of opportunities. It's a base for every upcoming field, upcoming engineering areas. So this is what I am telling. So next one, I introduce our expert speaker today, Ms. P. Keetana, associate consultant, Chrysalis Consultancy Services Private Limited, Chennai. Ms. P. Keetana is our RIT alumni. I am her classmate. I am very proud to say that she is my student, because since 2015 to 19 she studied in our institute. Very clever, very brilliant, and also highly effective. She is a girl. She is only motivated student to all girls as well as boys. In front of others, he can able to deliver lot of lectures, even in
our college timings. So we are all having wonderful alumni from our mechanical engineering department. Even some mechanical engineering departments belong to boys. Normally we are telling, but the girl is very shiny. That is what. So I personally call her. She immediately accept our request. So I, on behalf of our Ramco Institute of Technology and our HOD, I welcome P. Kirtana, Ms. P. Kirtana, for this wonderful event to deliver lecture on scope in mechanical engineering after plus two and diploma and engineering. So, and also I welcome other the participants who are coming from various schools and also diploma and also engineering colleges. And also I welcome our faculty members from mechanical department and other departments. I welcome you all. So I hand over the session to Ms. P. Kirtana. Thank you, Mr. Thank you, P. Kirtana. Okay, you can start. Yeah, okay, sir. Thank you, thank you. So, உள்ள போய் இன்ட்ரடக்ஷன் இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வி கேன் கோ. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, எனக்கு வந்து பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஒரு செஷன் 15 மினிட்ஸ் கடைசியில வந்து வி கேன் டிஸ்கஸ், ஓகேவா? சோ ஐ வில் ஸ்டார்ட். சாரி, ஸ்கிரீன் தெரியுதுல? எஸ் எஸ், ஓகே ஓகே. சோ அந்த நம்மளோட டாபிக்ல இருக்கு, வாட் இஸ் தி ஸ்கோப் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எல்லா ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு ஒரு தாட் இருக்கும். ஊர்ல அத்தனை எல்லாருமே இன்ஜினியர் தான், வீட்டுக்கு ரெண்டு பேர் இன்ஜினியர், இல்ல ஒரு தெருல எல்லாருமே இன்ஜினியரா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும், தாட் இருக்கும். நம்ம இப்ப வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி எதுவுமே பேச வேண்டாம், நம்மளுக்கும் நம்பருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சோ ஒரு ஒரு இன்ஜினியரிங் நார்மலா ஒரு மெக்கானிக்கல் அப்படின்னு இல்லாம இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க யார் வந்து அதிகமா சர்வை பண்றாங்க, இல்ல யார் வந்து அதிகமா ஷைன் பண்றாங்க அப்படின்னா பீப்புள் ஹூ ஹாவ் குட் ஆட்டிடியூட், ஓகேவா? சோ இன்ஜினியரிங் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ஒரு நாலேஜ், நான் ஒண்ணு கத்துக்கிறேன், இல்ல நான் எப்படி மார்க் வாங்குறேன் அப்படின்றதெல்லாம் வந்து செகண்டரி. சோ அஸ் அ ஹியூமன் பீயிங், அஸ் அ இன்ஜினியர், யூ நீட் டு ஹாவ் ஆட்டிடியூட். ஏன்னா எல்லா ஃபீல்டுமே வந்து ஒரு டாக்டரா இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரா இருக்கட்டும், பீட் ஆடிட்டரா இருக்கட்டும், ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் த சொசைட்டி. ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் திங் தட் வி நீட் இஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பீப்புள். ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்காம ஹோல் இன்ஜினியரிங்காக பார்த்தோம் அப்படின்னா யூ நீட் ஆட்டிடியூட் அஸ் அ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டரி யூ நீட் நாலேஜ். ஸோ கே.கே. ரவுலிங்கோட இந்த கோட் வந்து நான் இந்த டைம்ல வந்து ஐ திங்க் நம்ம இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டிஃபரன்ஸ் அண்ட் நெக்லெக்ட் often do much damage. So இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் யாராவது ஒன்று ரெண்டு பேர் இத பத்தி பேசுனீங்க அப்படினா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க அப்படின்றது தெரியும், அதுக்காக கேக்குறேன். லைக் எனிஒன் என்னால இப்ப சாட் பாக்ஸ் பார்க்க முடியல, அதனால தான் நான் கேக்குறேன். எனிஒன் நம்ம கொஞ்சம் இன்ட்ராக்டிவா போவோம், ரொம்ப போரிங்கா இருக்கும். இப்ப நான் மட்டும் பேசிட்டே போனா எனக்கும் போரிங்கா இருக்கும், அதுக்காக சொல்றேன். எனிஒன் இத பத்தி நம்ம யாரையும் இதை வச்சு மார்க் எதுவும் போட போறது கிடையாது. எனிஒன் ஹூ இஸ் வில்லிங் இதை பத்தி, வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்? இன்டிஃபரன்ஸ் அண்ட் நெக்லெக்ட் ஆஃபன் டு மச் டேமேஜ், இதை பத்தி உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? எனிஒன் ஹூ இஸ் வில்லிங்? நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா எதுவும் பண்றது சின்ன விஷயம் கூட பெரிய ஒரு டேமேஜ்ல, அதாவது பெரிய ஒரு விபத்துல வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அபி அபி பரத் கரெக்ட்? ஆ எஸ் எஸ் மேடம். இல்ல மேடம் இல்ல, நீங்க கீர்த்தா கூப்பிட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, சோ வெரி குட் அபி. ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்க ஒரு இத அனலைஸ் பண்ணதுக்கு, சோ ஆக்சுவலி அபி இஸ் கரெக்ட், ஓகேவா? நமக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படின்றத விட நம்ம தெரிஞ்சு பண்ணாம இருக்கோம் அப்படின்றதுதான் இட் வில் காஸ் மோர் டேமேஜ். நம்மள்ட்ட நாலேஜ் இருக்கு, என்கிட்ட ஆட்டிடியூட் இருக்கு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம எங்க அப்ளை பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான்
நம்ம அதை என்ன ஒரு ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்ஜினியரிங்கும் அப்படிதான். இன்ஜினியரிங்ல யூ கேன் கெயின் மோர் நாலேஜ், யூ கேன் கெயின் வாட் என்ன இருக்கோ நீ கற்றுக்கலாம், என்னென்ன புது இன்வென்ஷன்ஸ் இருக்கு இல்லை என்னென்ன இருக்கோ நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் அப்ளை பண்ணாத வரைக்கும் அது ஜஸ்ட் ஒரு பேப்பர் நாலேஜ் மட்டும்தான். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நானும் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நானும் எல்லா பேப்பரும் எழுதியிருக்கேன், நானும் மார்க் வாங்கியிருக்கேன், நானும் கிரேடுக்காக ஓடி இருக்கேன். பட் அது எண்ட் ஆஃப் இன்ஜினியரிங், அது எண்ட் ஆஃப் 4 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே பேப்பர் நாலேஜ் மட்டும்தான். நம்ம அதை அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம எந்த இடத்துல தடுமாறுறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ஒரு ட்ராக் ஈவெண்ட் மாதிரி, நம்ம வந்து பின்னாடி இருந்து பார்க்குறப்ப ஒரு மேட்ச், ஒரு ஃபுட்பால் மேட்ச்சோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சோ இது ஈஸியாக அடிச்சிருக்கலாம் இல்லை, நம்மளே நிறைய பேசியிருக்கோம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறப்ப இந்த ஓவர் இப்படி போட்டிருக்கலாம், இந்த பவுன்சர் அவங்க இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. பட் ஒன்லி வென் வி கோ தேர் நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் வி நோ வாட் இஸ் அந்த எவ்வளோ டேமேஜ் அதால் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ சொசைட்டியும் அப்படி தான், தூரத்தில் நின்று பார்க்குறப்ப எல்லாமே அழகா தான் தெரியும். நம்ம ஒரு 4 இயர்ஸ் ஒரு ஸ்கூலிங்ல இருந்து காலேஜ் வரைக்கும் அந்த ஒரு 20 இயர்ஸ் வந்து பேரண்ட்ஸோடையோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையோ ஒரு ஸ்டாஃபோடையோ நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு குட்டி சர்க்கிள்குள்ள வில்வில் இருந்தே. ஸோ அதை தாண்டி அதை பிரேக் பண்ணி நம்ம ஒரு சொசைட்டி ஒரு ஒரு லேக் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நம்ம ஃபேஸ் பண்றப்ப மட்டும்தான் வி வில் நோ வாட் இஸ் வாட் டேமேஜ் தே கேன் காசஸ், அதே மாதிரி நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படின்றது தெரியும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். So we will go into mechanical engineering. So what is actually mechanical engineering? Mechanical engineering enna pandranga appdi neenga nenikireenga adhe mari yara oru aal neenga pesninga mechanical engineer enna pandranga appa indha india la illa tamil nadu la idha mechanical engineer oda nelama appdi neenga enna nenikireenga anyone is willing sorry if anyone is willing na pesa edhalukku puriyudilla boring ah irundha maximum manufacturing side illaina production side da mechanical engineer appo neenga endha year padikireenga school student ah college student ah third year illa illa college third year okay 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 inge RIT laya illa vera college laya RIT la okay okay good 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 அபி தவிர வேற யாராவது பேசலாம், எல்லாரும் பேசினா நல்லா இருக்கும், எல்லாரும் எனக்கு ஜூனியர்ஸா தான் இருப்பீங்க. வேற யாராவது செஷன் போரிங்கா போனா நீங்க சொல்லலாம். லைக் நானும் இந்த மாதிரி நிறைய செஷன் பார்த்துட்டு தான் எங்களுக்கும் போர் அடிக்கும், நாங்களும் இது மாதிரி என்னடா எப்படா செஷன் முடிப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஸோ அதை தான் அபி யாராவது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இதாம்ப்பா பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் பார்ட்ஸ் நீ சொல்றது கேக்குது, பேசுங்க பேசுங்க பேசுங்க. வெஹிக்கிளோட பார்ட் அந்த ரெடி பண்ற மாதிரி அது மெக்கானிக்கல். ஓகே சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் டிபெண்ட் அந்த ஒரு மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட். அடுத்து நம்மளே ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி ஒரு புதிய மாடல் பைக்ஸ் இன்வென்ஷன் பண்றது கூட மெக்கானிக்கல் தானா? சூப்பர் சூப்பர் சூப்பர். பாலா சுப்ரமணியன் கரெக்ட்டா? யா பாலா, இந்த இயர் படிக்கிறீங்க பாலா? ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ். ஸ்கூல் முடிச்சிட்டேன் மேம். ஸ்கூல் சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் பாலா. சோ உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ட்ரஸ்ட் இருக்கா? யா இன்ட்ரஸ்ட் இருந்ததா மேம் நான் தான் பண்ணேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், சோ கூல் சோ கூல். சோ பாலா யூ ஆர் கரெக்ட், யாஸ் நீங்களும் கரெக்ட், அபியும் கரெக்ட். சோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி டிசைன் அண்ட் டெவலப் நியூ ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா, திஸ் இஸ் வாட் வி டு. சோ ஒரு மேனுஃபேக்சர் நீங்க இப்ப பேசுறது வந்து நான் ஸ்லைட்ல எதுவுமே கொடுக்கல. சோ ஒன்லி இஃப் யூ லிசன், நீங்க வந்து நம்ம என்னென்ன ஃபீல் இருக்கு இல்ல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ இஃப் பாசிபிள் நீங்க பேப்பர் எடுத்து கூட எழுதலாம், இஃப் நாட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சொன்னது கரெக்ட் தான். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து இட்ஸ் ஹீஸ் அ பேக் போன் ஆஃப் அ மேனுஃபேக்சரிங் செக்டர். ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னா தே நீட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஸோ நான் 4 இயர்ஸ் முடிச்சு நான் ராணே ஜாயின் பண்ணப்போ, யூ கேன் சர்ச் ஃபார் ராணே மெட்ராஸ் லிமிடெட்.
நான் ராணி ஜாயின் பண்ணப்ப என்டையர் பிளான்ட்ல ஃபுல்லி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்த பிளான்டோட பிளான்டெட்ல இருக்கட்டும், ஆப்ரேஷன்ஸ் ஹெட் இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் ஹெட், எல்லாருமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஒன்லி ஒன் ஆர் டூ பர்சன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரோட ஒரு பொசிஷன். இதே இது நம்ம ஒரு ஐடி செக்டர் போனோம் அப்படின்னா எல்லாருமே எலக்ட்ரிக்கலா இருப்பாங்க, எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரோட்டா இருப்பாங்க, ஒன்னுல ரெண்டு பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருப்பாங்க. ஸோ அதோட டைவர்ஷன் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் இஸ் அ பேக் போன் ஆஃப் அ மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்னெல்லாம் பண்ணுவாங்க, நம்ம யாரு, நம்ம என்ன பண்றோம், ஓகேவா, நம்ம யாரு, பேக் போன் ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் செக்டர், நம்ம என்ன பண்றோம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட டாஸ்க் வந்து நான் வந்து ப்ரொடக்ஷன் பாக்குறேன், இல்ல நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரா நடத்துறேன் அப்படின்றத இட் ஸ்டாப் பண்ணாது. வி ஆர் நாட் இன் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், வி ஆர் நாட் இன் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இப்ப நம்ம இருக்கிற ரெவல்யூஷன் வந்து ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகே, ஸோ ஐ வில் டெல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, நான் வந்து ராணேல ஃபர்ஸ்ட் டைம் போய் ஜாயின், எதுவும் எக்கோ கேக்குதா யாருக்கும், எக்கோ ப்ராப்ளம் எதுவும் இல்லல்ல, எக்கோ இல்லல, ஓகே சூரி. ஸோ சோஃபார் குட்ல, சோஃபார் எல்லாரும் என் கூட தான் இருக்கீங்க, போர் அடிச்சிச்சுன்னா யூ கேன் டெல், எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நோ ப்ராப்ளம், வி கேன் டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங், தென் வி கேன் கம் பேக் அகெயின். ஓகே, யூ ஃபீல் ஃப்ரீ டு டெல் வாட் எவர் யூ வாண்ட், நீங்க யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது, நீங்க சொன்னாதான் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம், நம்ம எங்க இருந்து எங்க மூவ் ஆகணும் அப்படின்றது தெரியும். ஓகே, ஸோ ஐ ஸ்டார்ட் நவ். ஸோ நம்ம என்ன பண்றோம் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஐ வில் டெல் அன் எக்ஸாம்பிள். ராணில ஜாயின் பண்ணப்போ ஐ ஜாயின்ட் அஸ் அ ஜிஇடி கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினிங். ஸோ எல்லா இன்ஜினியர்ஸுமே ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்ஜினியர் அப்படின்றது ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா வி ஆர் ட்ரெயினிஸ், இன்ஜினியரிங் ட்ரெயினிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு 4 வருஷம் நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம நான் போய் ஜாயின் பண்ண உடனே 1 இயர் வந்து உங்களுக்கு ட்ரெயினிங் பீரியட், 1 இயர் வந்து அந்த கம்பெனி உங்களை ட்ரெயின் பண்ணும், அந்த ட்ரெயினிங்க்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். ஸோ இந்த இதான் வந்து சினாரியோ, ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு கம்பெனியா இருக்கட்டும், இதான் சினாரியோ. இப்படிதான் வந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணோன்னா இதான் உங்க சினாரியோவா இருக்கும். ஸோ பட் எல்லா கம்பெனிஸுமே வந்து அந்த 1 இயரும் உங்களுக்கு வந்து ட்ரெயினிங்காக விட மாட்டாங்க. நீங்க உள்ள போன உடனே தே வில் எக்ஸ்பெக்ட் யுவர் ரிசல்ட்ஸ் இன் த ஸ்பேன் ஆஃப் 3 மந்த்ஸ். 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு உங்களை சும்மா விட்டுருவாங்க. 3 மந்த்ஸ் வந்து நீங்க என்னனாலும் பண்ணிக்கலாம், அந்த கம்பெனில என்னனாலும் லேர்ன் பண்ணிக்கலாம், யாரை வேணாலும் பிடிச்சி என்ன வேணாலும் கேட்கலாம். பட் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் உங்களை வந்து ஒரு என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து தேவல் கிவ் அ டாஸ்க். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தேவல் எக்ஸ்பெக்ட் யுவர் ரிசல்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு டீச்சிங் மாதிரியோ இல்லை ஒரு ட்ரைனிங் மாதிரியோ தான். இப்போ நீங்க ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட் ஃபுட்பால் கத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மாசம் வரைக்கும் தான் உங்களுக்கு ட்ரிபிளிங் எல்லாமே கத்துக் கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 3 மந்த்ஸ் நீங்க வந்து ஒரு மேட்ச் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க எக்யூப் ஆகணும் அப்படின்றத நினைச்சுக்குவாங்க. ஸோ 3 மந்த்ஸ் இஸ் அ வெரி பிக் ஸ்பேன் ஆஃப் டைம் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல. ஸோ உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் நீங்க போறீங்க அப்படின்னா யுவர் மந்த்லி சேலரி வில் ஸ்டார்ட் அட் 20,000 ஆர் ஒரு ஹையர் கேஸஸ் 25,000. ஸோ 3 மந்த்ஸ் நினைச்சு பாருங்க, 60,000 ருபீஸ் அவங்க வந்து உங்க மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த 60,000 ஆஃப்டர் 3 மந்த்ஸ் தே வில் ட்ரை டு கெட் இட் பேக் ஃப்ரம் யூ இன் த ஃபார்ம் ஆஃப் அ ரிசல்ட். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். இதான் வந்து நான் ராணையில ஜாயின் பண்ணப்ப நடந்தது. 3 மந்த்ஸ் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, 3 மந்த்ஸ் நாங்க என்னென்ன பண்ணணும், இதை எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ ட்ரைனிங் வந்து அப்படி இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கையில கொடுத்துருவாங்க. நீங்க காலையில வந்தோன்னா ஒரு 8 மணிக்கோ இல்ல 9 மணிக்கோ இதுதான் ஒரு டாஸ்க். ஸோ நீ ஈவினிங் வீட்டுக்கு போறப்ப இந்த டாஸ்கோட ரிசல்ட் வந்து என்ன இருக்குன்னு எனக்கு காமிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டாஸ்க் வந்து நிறைய இருக்கும். நம்ம வந்து ஒரு எஸ்ஏ எழுத, ஒரு ப்ரீஃப் எஸ்ஏ எழுதுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு இந்த மெஷின் வந்து எவ்வளவு நேரம் இன்னைக்கு ஆப்ரேட் ஆயிருக்குது அப்படின்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு மேன் வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படின்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டாஸ்க்கா தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் அ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டா எடுக்க மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் செக்டர் போறோமா, அப்ப இதுக்கு எதுக்கு நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும், இது வந்து எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. ஸோ நம்ம ஏன் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண போறோம், இது வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனோ இல்ல யாருனாலும் எடுக்கலாம்ல, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இது மட்டும்தான் இருக்கு. பட் ஆஃப்டர் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் அந்த டேட்டாவை நம்ம எப்படி ரீட் பண்ணணும். இப்ப நம்மள்ட்ட வந்து ஒரு 10 நம்பர்ஸ் இருக்கு, ஃப்ரம் நம்பர் 1 to 10. ஓகேவா, இந்த 10 நம்பரை வச்சு நீங்க என்ன சொல்லுவீங்கன்ட்டு ஒரு ஷீட்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு ஒரு 10 நம்பர் நான் எழுதியிருக்கேன். இந்த நம்பரை வச்சு என்ன டேட்டா நீங்க என்ன சொல்லலாம், எனி ஒன் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு காமன் நம்பர், டேட் ஆஃப் பர்த். அப்படி இல்லம்மா, அப்படி இல்ல. சோ நான் என் க்வெஸ்சனை கிளியரா புரிஞ்சுக்கோங்க.
ஒரு ஷீட்ல 10 நம்பர் என்கிட்ட இருக்கு, ஜஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 10 நம்பர் மட்டும் தான் இருக்கு. இந்த 10 நம்பரை பார்த்து நீங்க இந்த என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இந்த கையில ஒரு கொடுத்துட்டேன், இதை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு, இதை எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க என்கிட்ட? நீங்க சொல்ற டேட் ஆஃப் பர்த் டேட் எல்லாமே அந்த 10 நம்பரை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது வேற. இந்த 10 நம்பரை பார்த்தேனோ உங்களுக்கு என்ன சொல்லணும் தோணும்? இந்த நம்பரோட பேசிக்ஸ் னு சொல்றேன். ஓகே சூப்பர், வெரி குட், வெரி குட். எனி வேற யாராவது? எல்லாருக்கும் ஒரு வகையான திங்கிங் இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ண மாட்டோம். வேற யாராவது? நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே சூப்பர் சூப்பர், வெரி குட், வெரி குட். வேற யாராவது? ஏதோ ஒன்னு லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். எனக்கு இந்த க்வெஸ்சன் கேட்டு இந்த 10 நம்பர் நான் பார்த்த உடனே ஒரு ஒயிட் ஷீட் இருக்கு, ஒரு ஏ4 ஷீட் இருக்கு, அதுல 10 நம்பர் எழுதியிருக்காங்க. அதுல வந்து 9 நம்பர்ஸ் சிங்கிள் டிஜிட் நம்பர், லாஸ்ட் நம்பர் வந்து இஸ் இட்ஸ் 2 டிஜிட் நம்பர். இந்த திங்கிங் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அது ஒரு ப்ரைம் நம்பர், அதுல எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்கு, அதுல எத்தனை ஈவன் நம்பர்ஸ் இருக்கு, ஸோ அதுல எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்கு, இதெல்லாமே நம்ம அந்த அந்த பர்டிகுலர் டேட்டா வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ this is what an engineer does in a or sector, endo sector or manufacturing sector, yeah, whatever. So mechanical engineer appo na manufacturing mattum da poroma, manufacturing appo na enna na manufacture pandrom appindrada nammalku vandu therinjikkanum. So mechanical engineer oda diversion vandu romba adhigam. Mechanical engineer la white collar jobs irukku, collar varaikkum alukkagi seira jobs irukku. ஸோ நான் ராணையில வேலை பார்த்தது காலர் முத கொண்டு அழுக்காகி வேலை பார்க்குற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ எந்த ஒரு செக்மெண்ட்குள்ள போறீங்க அப்படின்னாலுமே இந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இஃப் யூ நீட் கேன் நோட் இட் டவுன், த ஃபர்ஸ்ட் இஸ் டிசைன், ஓகே, ஆர்என்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே இதை நோட் ஆன் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ தேர்ட் இயர்ஸ்ல இருக்கீங்க இல்லை ஃபைனல் இயர்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த ஸ்ட்ரீம்குள்ள போறீங்க அப்படின்றத இப்பவே நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நாங்க ஃபைனல் இயர் படிக்கிறப்பெல்லாம் வி டிட் நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரீம் லைனும் நாங்க பண்ணல, வேலை கிடைச்சா போதும் அப்படின்றது மட்டும்தான் நாங்க திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரீம் லைனா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஜாப் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அந்த ஜாப்ல எப்படி நான் போகணும் அப்படின்றத நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு செக்டர் மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்னா வி வில் ஹாவ் தீஸ் டிபார்ட்மெண்ட். The first one is design, research and development. Sorry? Okay, research and development. Research and development on the, it's a very important department for any industry. Manufacturing material, in the industry knowledge is very important. So the research and development people, enna pannuvaanga appadina, first vandu market research pannuvaanga. Okay, va? So, oru engineer enna pannuvaanga appadina, oru சொசைட்டிக்கு என்ன தேவை, எது டிமாண்ட்ல இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பண்றோம். டிமாண்ட்ல இல்லாதது நம்ம பண்றோம் அப்படின்னா அது சேல்ஸ் ஆகாது, அது வந்து யூஸே கிடையாது. டிமாண்ட்ல என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா சொசைட்டிக்கு யூஸ், நம்மளுக்கும் அது வந்து சேலரி வைஸ் எல்லாத்துக்குமே யூஸ். ஸோ இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் டூ அ மார்க்கெட் ரிசர்ச். ஸோ மார்க்கெட்ல வந்து இதெல்லாம் டிமாண்ட் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம காம்படிட்டரை விட நம்ம அதிகமாக வந்து சேல்ஸ் பார்க்கலாம், இல்லை அதிகமாக ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பீப்புள் வந்து ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிசைன் போடுவாங்க. இப்போ ஒரு காராக இருக்கட்டும், இல்லை அந்த காரில் யூஸ் பண்ணுற கியராக இருக்கட்டும், வீல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே தே வில் டிசைன். இது வந்து நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா இது இவ்வளோ ஈஸியாக இருக்கணும். ஒரு காரில் போய் நம்ம கீ வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த பட்டன் வந்து எல்லாருமே ப்ரெஸ் பண்ணலாம், பட் அந்த பட்டனில் நான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஓனர் மட்டும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அவ்வளோ தூரம் உள்ளே போக வேண்டாம், நான் காரை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம கார் ஓப்பன் பண்ணுற இடத்துல இந்த அந்த பிளாக்ல வந்து நம்ம ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தோம் அப்படின்னா அந்த காரோட ஓனரோ இல்லை அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அதில் என்ரோல் ஆயிருக்கோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஹவ் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் போகும். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பீப்புள் நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நான் போகணும் இல்லை டிசைனுக்கு நான் போகணும்
டிசைன் இஸ் அ ஒயிட் கலர் ஜாப், நீங்க உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கலாம். ஸோ நான் டிசைனுக்கு போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா யூ ஹவ் டு கோ ஃபார் சாஃப்ட்வேர்ஸ், கேடா இருக்கட்டும், பிபி கிரியோ, இப்ப என்ன யூஸ் பண்றீங்கன்னு தெரியல. பட் ஐ சஜஸ்ட் ஆட்டோ கேட் வந்து நீங்க வந்து கொஞ்சம் கிளியரா நீங்க பாத்துக்கிட்டீங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஆட்டோ கேட் ஹேபிட் ஒரு பேசிக்காக தெரிஞ்ச அளவுக்கு பாத்துக்கணும். அதுக்கப்புறம் கிரியோ அண்ட் 3D மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூ கேன் ஹேவ். பட் கிரியோ இஸ் அ வைட்லி யூஸ்ட் சாஃப்ட்வேர் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ கிரியோ வந்து நீங்க ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தீங்க அப்படின்னா டிசைனுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் டிசைன். ஸோ ஐ திங்க் டிவிஎஸ் ஹரிதால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோ கேட் வந்து ஹாவ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அது இல்லாம கிரியோல ஐ பிலீவ் நீங்க வந்து அதிகமா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்றது என்னோட இது. ஸோ ஃபார் நியூஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் இன் 12th, ஸோ டிசைன்ன்றது இஸ் அ ஒயிட் காலர் ஜாப் ஆஃப் அ மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ டிசைன் வந்து ஒரு ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு சிஸ்டம்லையோ நீங்கள் ஒரு டிசைன் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜாப் வந்து அதோட தான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே ஒரு ஃபேப்ரிகேஷன் செக்மெண்ட்டோட வேலை. ஸோ டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, இல்லை எனக்கு வந்து 12th முடிச்சு காலேஜ் போகிறதுக்கு எனக்கு டைம் அதிகமாக இருக்குது டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோ கேட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, AUTOCAD. ஓகே, ஆட்டோ கேட் வந்து எவ்ரி 2 இயர்ஸ் இல்லை 1 இயர் வந்து அவங்களோட சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனில் யூ ட்ரை டு ஹாவ் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில். அது இல்லாமல் க்ரியோ CREO க்ரியோ சாஃப்ட்வேரில் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நம்ம செஷன் எண்டில் வந்து உங்களுக்கு என்ன இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். செகண்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் மெத்தட். இந்த டிபார்ட்மெண்ட்டை மெத்தட்னு தான் சொல்லுவாங்க, MED அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல வச்சுக்கோங்க. ஓகேவா, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் டிசைன். சாரி சாரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ மெக்கானிக்கல் அந்த சொல்லும்போது மெக்கானிக்கல்ல டிசைனிங்க்கும் அந்த மெக்கானிக்கல் போடும்போது டிசைனிங் அவங்க கொடுப்பாங்களா மேம் ஜாப்ல? ஆமா ஆமா ஆமா. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வருது இல்ல ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படினா உங்களுக்கு வந்து எல்லா மேனுஃபேக்சரிங் செக்டர்லயுமே வந்து பிரிச்சு எடுப்பாங்க. ஸோ நான் ராணே அட்டன் பண்ண போனப்ப எனக்கு எடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து R&D தான். ஸோ அவங்க எடுக்கிறப்பே வந்து உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, நீங்க எந்த ஃபீல்ட்ல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்றத பார்த்து உங்களை டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க பிரிப்பாங்க. ஸோ இதே இது டிசைன் மட்டும் பண்ற கம்பெனிஸ் வந்தாங்க அப்படின்னா ஐ திங்க் டிவிஎஸ் ஹரிதால வந்து டிசைன் மட்டும் அவங்க பண்றாங்க. ஸோ இவங்க டிசைன் மட்டும் பண்ற கம்பெனிஸ் வந்தாங்கன்னா அவங்களை எடுக்கிறதே அவங்க டிசைனுக்கு தான் எடுப்பாங்க. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு ஃபுல் மேனுஃபேக்சரிங் செக்டர் வராங்க அப்படின்னா அவங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை பேஸ்லேயும் உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. கிளியரா உங்கள் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணிட்டேனா? கிளியர் ஓகே 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 சூப்பர் வெரி குட் வெரி குட். ஓகே, இந்த செகண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் டிசைன். ஸோ இந்த ஷார்ட்டாக வந்து மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிசைன் இன்ஜினியரோட வேலை வந்து டிசைன் போட்டு கையில் கொடுத்துட்டாங்க, ஒரு சிஸ்டம்ல டிசைன் போட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ அவங்க வந்து அந்த டிசைன் பண்ணுறப்பே அவங்க நிறையா எப்படி சொல்றது நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு கியர் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், டேர்ன் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ டீத் இருக்கணும், ஒரு ஆக்சஸ் எங்கே இருக்கணும், என்ன டைப் ஆஃப் கியர் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே அவங்க வந்து முன்னாடியே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மெத்தட் இன்ஜின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிசைனை எவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு ப்ராடக்டாக கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்ப்பாங்க. ஓகே, மேனுஃபேக்சரிங் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் மிஷின்ஸ். அந்த மிஷின் வந்து ஒரு எப்படி சொல்கிறது பழைய மிஷினாக இருக்கலாம், நம்ம காலேஜில் இருக்கிற லேத்தாக இருக்கலாம், இல்லை நம்ம காலேஜில் இருக்க மில்லிங் மிஷினாக இருக்கலாம், இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின்ஸாக இருக்கலாம். இப்போ நம்ம கார் கம்பெனிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் கரெக்டாக மேலே வந்து ஒரு கன்வேயர் போட்டிருப்பாங்க, அந்த கன்வேயரில் உங்களுக்கு ஒரு ஒரு பார்ட்டாக வரும், ஆனால் அதில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து மேன் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் ரெண்டு இருக்கும், மேன் ஓரியன்ட் இருக்கும், இன்னொன்று மெஷின் ஓரியன்ட் இருக்கும். ஸோ ஒரு மெத்தட் இன்ஜினியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த டிசைனை வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக, இப்போ எனக்கு வந்து ஒரு ஈஸியாக எடுத்துக்கும் ஈஸியாக எடுத்துக்கும் ஒரு பாட்டில் வந்து எனக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு பாட்டில் வந்து கஸ்டமருக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கணும், அந்த டெம்பரேச்சர் காமிக்கணும், இவ்வளோலாம் இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மெத்தட் இன்ஜினியர் என்ன பண்ணுவான்னா அந்த பாட்டிலை வந்து அந்த டிசைன் மாதிரியே எவ்வளோ அக்யூரேட்டாக என்னால் பண்ண முடியும்,
இந்த இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு பண்ண முடியுமா அப்படின்றத பாப்பாரு. இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு பண்ண முடியல அப்படின்னா எனக்கு புது ரிசோர்ஸ் தேவையா, அந்த புது ரிசோர்ஸ்க்கு நான் என்னெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே மெத்தட் இன்ஜினியரோட வேலை. ஸோ ஒரு மெத்தட் இன்ஜினியர் வந்து ஹீஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் அ மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட். ஏன்னா எந்த ஒரு புது ப்ராடக்ட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா கியா மோட்டார்ஸில் புதுசாக ஒரு கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, வேற என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபோர்டில் புதுசாக ஒரு கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரெனால்ட் டிசைனில் புதுசாக ஒரு கார் லான்ச் பண்ணியிருக்காங்க மேக்னைட். ஸோ இது எல்லாமே வந்து புது டிசைன்ஸ். இந்த மாதிரி இந்த டிசைன் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கார்ஸ்லையோ இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண கார்ஸ்லையோ இருந்திருக்காது. ஸோ ஒரு மெத்தட் இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு, அந்த டிசைனை எவ்வளோ அக்யூரேட்டாக நான் வந்து ஒரு ப்ராடக்டாக கொண்டு வர முடியும் அப்படின்றதான் ஒரு மெத்தட் இன்ஜினியரோட வேலை. ஒரு மெத்தட் இன்ஜினியருக்கு இது எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க, மெத்தட் இன்ஜினியருக்கு இதெல்லாம் தேவை அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் தேவை, இல்லை எனக்கு இந்த கேட்டகரிஸ் எல்லாமே எனக்கு இருக்கணும் அப்படின்றது. சாரி, எதாவது கேட்கணுமா? ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு மெத்தட் இன்ஜினியருக்கு வந்து இந்தந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்றது கிடையாது, இல்லை இந்தந்த சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுலாம் எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. எனி ஒன் கேன் பிகம் அண்ட் மெத்தட் இன்ஜினியர் ஒன்லி இஃப் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஒரு டிராயிங்கையோ இல்லை எவ்வளோ சீக்கிரமாக ஒரு டிசைனையோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த மெத்தட் செக்மெண்ட்டுக்குள்ள உங்களை விடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிராயிங் இருக்குது, கரெக்டா அது கிளியரா இல்ல சாரி, இங்கே ஒரு டிராயிங் இருக்கு. ஸோ நல்லா கிளியரா பாத்தீங்கன்னா இட்ஸ் சீம்ஸ் லைக் ஒரு பியரிங், ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்டோட ஒரு டிராயிங்கா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு டிசைன் இன்ஜினியர் கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு இந்த டிராயிங் மட்டும்தான் கொடுப்பாரு. இந்த டிராயிங் இருக்கும், இந்த டிராயிங்ல சென்டர்ல இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஒரு சர்க்கிள், சென்டர்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ்ல இவ்வளோ சர்க்கிள், இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ டைமென்ஷன்ஸ் வந்து எம்எம்ல இருக்கா, சென்டிமீட்டர்ல இருக்கா, மீட்டர்ல இருக்கா அப்படின்றத வந்து கீழே மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த டிராயிங்ல இருக்கும். ஸோ ஒரு மெத்தட் இன்ஜினியர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிராயிங் இவ்வளோ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு 3D டிராயிங்லாம் இருக்காது. ஸோ இது மட்டும்தான் ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டால டிராயிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க எப்படி ஒரு ப்ராடக்டை வந்து ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்றதுதான் ஒரு மெத்தட் இன்ஜினியரோட வேலை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை நான் மெத்தட் இன்ஜினியர் ஆகணும், எனக்கு வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும், எனக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ வில் சஜஸ்ட் ஃபார் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டிராயிங் எடுத்துக்கோங்க. உங்கள் டிராயிங் ஈஸியாகவே இருக்கும், கியர் டிராயிங் இருக்கும், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் டிராயிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு டிராயிங் வந்து நீங்களாக ஒரு செலக்ட் பண்ணி ஒரு டிராயிங் எடுத்துக்கோங்க. அந்த டிராயிங்கை நீங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக ரீட் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மெத்தட் இன்ஜினியரோட கெப்பாசிட்டி வந்து யூ கேன் ட்ரை டு இம்ப்ரூவ். ஸோ நீங்கள் டிராயிங் எவ்வளோ சீக்கிரமாக ரீட் பண்ணுறீங்களோ யூ கேன் சர்வைவ் அஸ் அ மெத்தட் இன்ஜினியர் இன் எனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ மெத்தட்ஸ் கிளியரா? வேற இதில் வேறு எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் டிசைன் முடிச்சிட்டோம், அந்த டிசைனை ஒரு ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வராங்க இனிஷியலாக. ஸோ மெத்தட் முடிச்சிட்டோம். ஸோ தேர்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் இருந்த டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன். ஓகே, என்னதான் ஒரு டிசைன் இன்ஜினியர் வந்து ஒரு டிசைன் போட்டு அதை மெத்தட் இன்ஜினியர் வந்து ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாலும் ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம எல்லாருமே வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் போய் நம்ம வந்து வாங்குறோம். ஓகே, ஒரு புது சோப்போ இல்லை புது பென் வந்து லான்ச் பண்ணுறாங்க புதுசாக, ஒரே ஒரு சாம்பிளிங் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே ஒரு சாம்பிள் கொடுக்குறாங்க. அந்த பென்னோ இல்லை அந்த சோப்போ வந்து நல்லா அதோட ஒர்க்கை வந்து கரெக்டாக பார்க்குது. ஸோ கஸ்டமர்ஸ் தான் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஓகே சூப்பர் செமையாக இருக்கு அப்படின்றது மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, சாம்பிளிங்காக எக்ஸாம்பிள் எடுத்து சாம்பிளிங்காக ஒரு பென், ஒரு புது பென் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா எனி கம்பெனி, கேம்லின் எடுத்துக்கலாம், அதான் ஈஸி. கேம்லின் வந்து ஒரு புது பென் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சாம்பிளிங்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பென் வந்து சூப்பராக அதோட டாஸ்க்கை பார்க்குது, அழகாக எழுதுது, நீட்டாக பாயிண்டடாக எழுதுது, எந்த ஒரு டிராபேக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகுது.
சோ சூப்பர் மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கம்பெனி கிட்ட சொல்லுவாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க? ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் கிட்ட சொல்லுவாங்க. சோ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அத பல்கா ப்ரொடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஒரு பல்கா ப்ரொடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. நான் ஒரு சிங் ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு 50 இல்ல 100 அப்படின சாம்பிளா இல்லாம தௌசண்ட்ஸ்ல இல்ல 10,000ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அப்படின்னா கஸ்டமர் டிமாண்ட் எங்க இருக்கோ அங்கதான் ப்ரொடக்ஷனோட ரோல் வந்து அதிகமா இருக்கு. சோ டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து சிங்கிள் ப்ராடக்டோட முடிச்சிருவாங்க. சோ சிங்கிள் ப்ராடக்ட் வந்து ஒரு ட்ரையல்லையோ இப்ப நம்ம வீல்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் ரன் வந்து போட்டு பார்ப்பாங்க. எவ்வளவு சைக்கிள்ஸ் ரன் ஆகுது இல்ல ஃப்ரிக்ஷன் எவ்வளவு இருக்கு, ஏதாவது பம்ப் ஏதாவது ரோட்ல பம்ப்ஸ்ல போறப்ப ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படின்னு ஒரு ட்ரையல் ரன் வந்து ரன் பண்ணி பார்ப்பாங்க. எம்ஆர்எஃப் டயர்ஸ் அப்போலோலாம் போனீங்கன்னா தெரியும் ஒரு ட்ரையல் ரன் வந்து ரன் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அதான் வந்து இந்த டிசைன் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இது நல்லா போச்சு அப்படின்னா நம்ம நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு இவ்வளவு குவான்டிட்டி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றது மாதிரி ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஒரு பெண் வந்து எனக்கு 10,000 நம்பர் வேணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆர்டர் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வந்து நம்ம இல்லை தனியாக நான் ப்ரொடக்ஷன் படிக்கணும் அப்படின்றதுலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ப்ரொடக்ஷன் இன்ஜினியருக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பேச தெரியும், யூ நீட் டு டாக். இதெல்லாமே ரொம்ப சில்லியாக தான் இருக்கும் பட் நீங்க ஒரு கம்பெனிக்கு போய் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம பேசினாதான் அங்க வந்து ஒரு வேலை வந்து உங்களால முடிக்க முடியும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு, நான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் தான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஸோ ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாரு அப்படின்றது நான் எக்ஸாம்பிள் கூடவே அவங்கள்ட்ட வந்து சொல்ல முடியும் பட் நான் உங்களுக்கு போர் அடிக்கிற விரும்பல ஏன்னா ஒரே ஸ்லைடை வச்சு நம்ம ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கோம். ஸோ நான் எவ்வளவு சீக்கிரம் முடிய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடறேன். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் என்னப்பா பண்ணுவாரு அப்படின்னு இப்போ நம்ம பேசுறது வந்து ஒரு பெண் மட்டும் பேசுறோம். ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியில இருக்கோம், அந்த கம்பெனி வந்து பென் பண்றாங்க, பென்சில் பண்றாங்க, எரேசர் பண்றாங்க, ஷார்ப்னர் இந்த மாதிரி அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்றாங்க. நான் ஈஸி எக்ஸாம்பிள் சொல்றேன் பட் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து நிறைய பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு செஷன் எண்ல பார்ப்போம், 10 மினிட்ஸ் அந்த மாதிரி டைமே முடிய போகுது, 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி பார்ப்போம். ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பெயின் பெஞ்சு நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமர் தான் யார் நம்ம கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு பென் வந்து இவ்வளவு குவான்டிட்டி வேணும், எனக்கு 10,000 நம்பர் வேணும் இந்த மாசத்துக்கு, பென்சில் வந்து எனக்கு 10,000 நம்பர் வேணும் அப்படின்றது பிளான் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஏஜென்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த பென்னு 10,000 நம்பர் பண்றதுக்கு எனக்கு என்னென்னப்பா வேணும் அப்படின்றது பார்ப்பாரு. ஸோ பென்ல என்னென்ன இருக்கு, மேல அந்த ஒரு நிப் இருக்கும், அந்த நிப்பு கீழே ஒரு ஒரு உட்டன் பிளாக் இருக்கும், அது கீழே பாடி ஆஃப் த பென் இருக்கும். ஸோ முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த எனக்கு பென் பண்றதுக்கு தேவையான எல்லாமே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவார். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினோட ஒர்க் வந்து நான் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டாஸ்க் பண்றதுக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அது இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இது இல்லாதப்ப நான் பண்ணணும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். இதான் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினோட மெயின் டாஸ்க். ஸோ அவரோட ஒர்க் வந்து அங்கே மட்டுமே ஸ்டாப் ஆகாது. இப்ப என்கிட்ட வந்து ஓகே எனக்கு என்னது நிப் இல்லை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த நிப்பு வர்றதுக்கு நான் யார்கிட்ட கேட்கணும், நான் எந்த சப்ளையர்ட்ட இருந்து வாங்கணும், இது எல்லாமே அவரோட ஆக்ஷன் பாயிண்ட்ஸ்ல வந்துடும். ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோட ஒர்க் வந்து ஓகே நம்ம இப்படி மேல இருந்து பாக்குறப்ப ஓகே இட்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு போல அப்படின்றது தெரியும். பட் நம்ம ஒரு ஷாப் ஃப்ளோர்ல போய் நின்று நம்ம ஒரு ஒரு அங்க ஒர்க் பண்ற பசங்கள்கிட்ட இல்ல அங்க ஒர்க் பண்ற ஆப்ரேட்டர், ஏன்னா நம்ம போய் மெஷின் ஆப்ரேட் பண்ண போறது கிடையாது, நம்ம போய் ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டு வரது போறது கிடையாது. ஓகே ஸோ அங்க போய் நின்று அங்க வேலை பாக்குற பசங்கள்கிட்ட இப்ப டீச்சர்ஸ் பண்ற மாதிரிதான், அவங்க என்னதான் டீச் பண்ணாலும் நம்ம ஒழுங்கா படிச்சு எழுதுனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மார்க் இருக்கும் இல்ல அவங்களுக்குமே அப்பதான் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரிதான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரும் நம்ம வந்து என்னதான் நம்ம அங்க ஒர்க் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ்ல இருந்து ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டா வந்தா மட்டும்தான் அது வந்து அடுத்த சேல்ஸுக்கு போகும். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோட டாஸ்க் வந்து இது மட்டும் தான், பிளானிங் அதான் மெயின் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோட. என்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு அது எல்லாமே கரெக்டா இருக்கா, இன்னைக்கு 10,000 நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறது எனக்கு ஓகேவா அப்படின்றத சொல்றதுதான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோட டாஸ்க். ஸோ இதான் வந்து 3 மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ 4th டிபார்ட்மெண்ட் இஸ் மெட்டீரியல். ஓகே ஸோ நம்ம வந்து ஒரு படிக்க போறோம், ஒரு குரூப் ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக தேவை புக்ஸ் இருக்கணும், நோட்ஸ் இருக்கணும், அந்த நோட்ஸ் இருக்க நம்மளுக்கு வந்து பென் இருக்கணும் இல்லை மற்ற எல்லாமே இருக்கணும்.
ஸோ இதே மாதிரிதான் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல நான் ஒரு ஈஸியா எடுத்துக்கணும், நான் ஒரு கியர் பண்ண போறேன் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேணும், கியர் சிம்பிள் கியர், ஒரு கியர் பண்ண போறேன் இனிஷியலா கையில என்ன வேணும், யாராவது சொல்றதுக்கு ஓகேவா இன்ட்ரெஸ்டா இருந்தா ஈஸியா கியர். ஓகே சூப்பர், வேற ஏதாவது கியர் சிம்பிளா, சாரி சாரி என்னமா என்னமா, அயன் ராட், அயன் ராட், ஓகே கூல், வேற நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நம்மளுக்கு வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் வரும், சோ அது எந்த மெட்டீரியல் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. டிசைனே வந்து இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்ல ஒரு கேஸ்டியன் யூஸ் பண்ண மாட்டாங்க, சாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்ல எப்படி சொல்ற ENAT அந்த மாதிரி ஸ்டீல்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. சோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். சோ கியர் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவை ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட். இப்ப நான் வந்து ஒரு கியர் மேனுஃபேக்சரிங் கம்பெனில நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர், நான் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரா இருக்கேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு என்னோட பாஸோ இல்ல கஸ்டமர் வந்து எனக்கு வந்து 500 கியர் வந்து தேவை அப்படின்றது ஒரு பிளான் கொடுத்துட்டாங்க. இப்ப நான் வந்து செக் பண்றேன் என்ன என்னெல்லாம் இருக்கு, என்ன மெஷின் இருக்கா, ஓகே மெஷின் என்ன இருக்கு, டிக், செக்லிஸ்ட் போட்டேன். என் ஆள் இருக்காங்களா பண்றதுக்கு, மேன் பவர் இருக்காங்களா, ஓகே செக், ஓகே என் மெஷின் வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கா, மெயின்டெனன்ஸ் கண்டிஷன்ல இருக்கா, ஓகே செக். கடைசியா மெட்டீரியலுக்கு வரேன், என்கிட்ட வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் ராட் இருக்கா அப்படின்னு பாக்குறேன், இல்ல என்ன சிலிண்ட்ரிக்கல் ராட் வந்து 300 நம்பருக்கு தான் இருக்கு, ஆனா என் பிளான் வந்து 500 நம்பர். ஓகே, அப்ப எனக்கு வந்து 200 நம்பர் வந்து நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து கேப் இருக்கு. ஸோ இதான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரோட பிளானிங். ஓகே, ஸோ இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கொடுப்பாருன்னா, இந்த மாதிரி 200 நம்பர் வந்து இல்ல, ஒரு 500 நம்பர் எனக்கு பிளான் பண்றதுக்கு, அந்த 200 நம்பர் வந்து சிலிண்ட்ரிக்கல் ராடு இல்ல அப்படின்னு இந்த 4th டிபார்ட்மெண்டான மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுவார். ஸோ இந்த மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனி அதே மாதிரி முதல்ல டிராயிங்க்கு போவாங்க. அந்த டிராயிங்ல என்ன டயாமீட்டருக்கு வந்து எனக்கு கியர் வேணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத அவர் ரீட் பண்ணுவார். ரீட் பண்ணிட்டு அவர் எந்த சப்ளைட் வந்து வாங்குவாரோ அவங்க போய் எனக்கு இந்த இந்த 200 ராட்ஸ் வந்து எனக்கு தேவை, இது எவ்வளோ டைம்குள்ள கொடுப்பீங்க, எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு 24 hours நான் வந்து ஷிப் பண்ணணும், 24 hours உங்களால கொடுக்க முடியுமா அப்படின்றதான் வந்து ஒரு மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்டோட டாஸ்க்காக இருக்கும். ஸோ எந்த ஒரு இது வந்து இல்லை ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் வந்து அவருக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும், ஃபீட்பேக் கொடுத்தாதான் அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரியும் அப்படிலாம் கிடையாது. ஸோ எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டருமே வந்து இயர் ஸ்டார்டிங்லயே எல்லா மேனுஃபேக்சரிங் செக்டருமே வந்து ஏப்ரல்ல தான் அவங்களோட இயர் ஸ்டார்டிங் வரும். ஸோ இயர் ஸ்டார்ட் ஏப்ரல் மந்த்லேயே வந்து அவங்க கொடுத்துருவாங்க இதெல்லாம் பிளான், இந்தந்த கஸ்டமர் எல்லாமே இவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பிளான் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும், இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் பண்றதுக்கு நான் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்றத அவங்களே ஒரு பிளான் போட்டு கொண்டு வந்துருவாங்க. ஸோ எக்ஸப்ட் டிசைன் அண்ட் மெத்தட் டிபார்ட்மெண்ட்ஸ் வித் எல்லாத்துக்குமே வந்து யூ நீட் பிளானிங். ஸோ நீங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு பிளானிங் போடுறீங்க, அந்த பிளானை வந்து எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த மெத்தட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சர்வைவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ டாஸ்க் ஆஃப் அ மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட். ஸோ த 5th மோஸ்ட் ஸோ இதுக்கு நடுவில் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்டோட டாஸ்க்ல வந்து ரெண்டு இருப்பாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸும் இருப்பாங்க. ஸோ அஸ் யூ நோ நம்ம செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து நார்மலா ஒரு லேத்தை வச்சோ இல்லை ஒரு டேர்னிங் மிஷினை வச்சோ நம்ம ஆஃப் நம்ம கேம்பஸ் அந்த மில்லிங் மிஷின் அந்த இது இருக்கான்னு தெரியல, பட் நம்ம கேம்பஸ்ல இருக்க மில்லிங் மிஷினே இது வந்து ஒரு கன்வென்ஷனல் மிஷின். ஓகே, ஆனா இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டடா போயிட்டு இருக்காங்க, இண்டஸ்ட்ரி 4.0 உங்களுக்கு தெரியும். ஸோ இண்டஸ்ட்ரி 4.0 நோக்கி தான் வந்து நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோட இன்வால்மெண்ட்டும் தேவை, பட் இன் சம் கேசஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸே வந்து தே டென்ட் டு டூ எவ்ரி எலக்ட்ரிக்கல் ஜாப்ஸ். ஓகே, ஸோ இது இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஃபீஸ் ஒரு கம்பெனியில் உள்ள எல்லா மெஷின்ஸ் இருக்கட்டும், எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ற எப்படி சொல்றது ஒரு ஸ்பேனரா இருக்கட்டும், ஒரு டீயா இருக்கட்டும், ஒரு ஆலனா இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்ட் சிஸ்டம்ல இருக்கா, ஒழுங்கா ஆப்ரேட் ஆகுதா அப்படின்றது பார்ப்பாங்க. இப்ப நம்ம வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேன் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம், இல்ல ஏர் கண்டிஷனர் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம்.
இப்போ ஃபேன் யூஸ் பண்றப்ப நம்ம வீக்லயே சொல்லுவாங்க டூ வீக்ஸ் ஒருக்க ஃபேனை வந்து நம்ம துடைக்கணும், இல்ல அப்படின்னா மேல டஸ்ட் இருக்கும், ரோட்டார்ல வந்து டஸ்ட் அக்யூமுலேட் ஆயிரும், ஏசி வந்து மந்த்லி இல்ல டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பார்க்கணும், இல்ல அப்படின்னா அங்க வந்து ஃப்ராஸ்ட் அதிகமா இருக்கும், கம்ப்ரஸர்ல ஏர் கம்ப்ரஸர்ல வந்து அதிகமா டர்ட் இருக்கும் அப்படின்னு பாப்பாங்க. சோ நம்ம வீட்டுல பாக்குற அதே மெயின்டெனன்ஸ் பெரிய பெரிய மெஷின்ஸ்க்கு வந்து பாக்கும், இதான் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்டோட டாஸ்க். சோ தி ஃபைனல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சாரி ஐ அம் சாரி 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 தி ஃபைனல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் வந்து குவாலிட்டி. ஓகே, நம்ம என்னதான் டிசைன் பண்ணி நம்ம என்னதான் கஸ்டமர்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஒரு நாளை ஒரு 10,000 நம்பர் 9,000 நம்பர் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அது கஸ்டமர்கிட்டயோ இல்ல அது ஒரு இடத்துலயோ போய் அதோட வேலையை ஒழுங்கா பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ப்ரைமரி டாஸ்க் அண்ட் செகண்டரி டாஸ்க். ஓகே, ஸோ ப்ரைமரி டாஸ்க் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டோட வேலை. இப்போ நான் ஒரு கியர் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா அதோட ப்ரைமரி டாஸ்க் என்ன? தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எனிவன்? Third year students, anyone? To transmit power. Super, very good, very good. Super, yeah. Part even, yeah, super, very good. So, one gear or primary task is energy to pass. What type of energy? Correct. So, the secondary task is what? We will see the work in the world. The secondary task is what? Anyone? அதோட ப்ரொஃபைல் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அது டிசைன்லயே பாத்துறோம்மா, டிசைன் பண்றப்பவே நம்ம பாத்துறோம் இல்ல. சரி, யார் சொன்னா? அபி? நான் தான் சொன்னேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. எனிவன் செஷன் மேம் முடிச்சுருவோம். அதோட செகண்டரி ஒரு கியரோட செகண்டரி டாஸ்க் என்ன? இல்ல அதோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி அப்படி கூட சொல்லலாம். அதோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னமா? ரொம்ப போர் அடிக்குதா மேம்? சொல்லிட்டாங்க மேட்டிங் ஒழுங்கா இருக்கணும். ஓகே, நம்ம நம்ம வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் தான் பண்ணி ஒரு ஒரு கஸ்டமருக்கு வந்து அனுப்போம். அந்த கஸ்டமர் வந்து ஓகே நல்லா வேலை பார்க்குது அப்படின்னு நினைச்சுப்போற, பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அதோட ஒர்க் ஒழுங்கா பார்க்கல, இல்ல அதை போய் சேர்றப்ப வேற எங்கேயோ ஒரு அட்டாச் பண்றப்ப ஒழுங்கா அட்டாச் ஆகல அப்படின்னா இது எல்லாமே வந்து செகண்டரி டாஸ்க்ல வந்து வந்துடும். சோ நானே ஒர்க் பண்ணப்ப நாங்க கியர் தான் பண்றோம், ஒரு ஃபுல் கியர் அப்புறம் அந்த கியர்ல யூஸ் பண்ற பால் ஜாயிண்ட்ஸ் இதான் வந்து நாங்க பண்றோம். ஸோ நான் வந்து ஒரு பால் ஜாயிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிடுறேன். ஸோ அந்த கஸ்டமர் என்ன கஸ்டமர்ஸ் இந்த சென்ஸ் ஃபோர்டு ரெனால்ட் நிசான் ஸோ இந்த மாதிரி கார் கம்பெனிஸ். ஸோ நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ நம்ம வந்து ஓகே அனுப்பிட்டோம் அப்படின்றதோட நம்மளோட ஒர்க் வந்து முடிச்சிடாது. நம்ம அங்கே அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க எங்க அட்டாச் பண்றாங்களோ அங்க போய் அதோட அட்டாச்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். ஈஸியா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு சோத்துல வந்து ஆணி அடிக்கிறோம், சரியா? அதோட இது வந்து ஓகே இது வந்து ஹேங் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடிக்கிறோம், ஆணி அடிச்சு முடிச்சிட்டோம். ஹேங்கிங் வந்து கரெக்டா ஆயிடுச்சுப்பா, கரெக்டா வந்து ஹேங் ஆயிடுச்சு, அது எந்த இடத்துல வைக்கணுமோ அங்க ஹேங் ஆயிடுச்சு. பட் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த போட்டோட வெயிட்னால அந்த நெயில் வந்து பெண்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எந்த இடத்துல அதை வைக்கணும்னு நினைச்சோமோ அந்த இடத்துல அது இல்லை அப்படின்றதுதான் அர்த்தம். ஸோ ஈஸி எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், பட் நார்மலா நீங்க வேற எக்ஸாம்பிள்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கும். ஸோ ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்ம கம்பெனில இருந்து வெளியில போற மெட்டீரியலோ வெளியில போற ப்ராடக்டோ எல்லாமே வந்து கரெக்டான குவாலிட்டியில நம்ம எந்த டிசைன்ல இருக்கோ அந்த டிசைன்ல கரெக்டா போதா, இல்ல கஸ்டமர் வந்து நம்மளுக்கு நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த
எதிர்பார்ப்புல கரெக்டா வெளியில போதா அப்படின்றத என்ஷியர் பண்ணுவாரு. அது நிறைய இடத்துல இருக்கும். ஒண்ணு வந்து எப்படி சொல்றது, ஒரு ஸ்பியரை வந்து நான் மைக்ரோமீட்டர்ல செக் பண்றதா இருக்கட்டும், இல்ல வேர்னில நான் செக் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் இல்ல, நான் ஷாப்ல போய் நின்று நான் செக் பண்றேனா, கிடையாது. ஒரு குவாலிட்டி இன்ஜினியரோட வேலை வந்து அங்க போய் நின்று ஒர்க் பண்றது அப்படின்றது கிடையாது. ஒரு ஒரு 1000 நம்பர் பண்றோம் அப்படின்னா ஃபைனலா ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் வந்து இது கரெக்டா போகுதா அப்படின்றத என்ஷியர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஃபைவ் மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் சிக்ஸ் மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் எனி மேனுஃபேக்சரிங் செக்டர். த ஃபர்ஸ்ட் இஸ் நான் சின்ன பிள்ளைங்க கிளாஸ் எடுக்கமா எடுக்கிறேன், சாரி. த ஃபர்ஸ்ட் இஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஸோ இன் ஷார்ட் வி கேன் கால் தம் அஸ் டிசைன். த செகண்ட் இஸ் அ மெத்தட் டிபார்ட்மெண்ட், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் டிசைன். த தேர்ட் இஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். த ஃபோர்த் இஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் த ஃபிஃப்த் இஸ் குவாலிட்டி. ஸோ ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆக போறீங்க அப்படின்னா நீங்க இப்பவே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருங்க, நான் இந்த சாஃப்ட்வேர்லாம் கத்துக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருங்க. மற்ற இன்ஜினியரிங் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை வச்சுதான் பிரிப்பாங்க. நீங்க ஒரு ப்ராப்ளமை வந்து எப்படி எப்படி சொல்றது, எப்படி ஃபோக்கஸ் பண்றீங்க, இல்லை ப்ராப்ளம் எப்படி நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிரிப்பாங்க. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் டிபார்ட்மெண்ட் குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டி. ஸோ ஒரு குவாலிட்டி இன்ஜினியரோட ஜாப் வந்து இட்ஸ் அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ எல்லாரும் நம்ம எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணிடலாம், நான் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருவேன், ஆனால் அந்த ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறது ஒரு குவாலிட்டி இன்ஜினியர் தான். ஸோ டிசைன் தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இட் வில் கம் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் அதுக்கெலாம் வந்து நான் இவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். பட் நீங்கள் நான் டிசைனில் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் இன் க்ரியோ. ஏன்னா இந்தியாவில் ஃபுல்லாக நம்ம க்ரியோ தான் யூஸ் பண்ணுறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபாரின் கம்பெனிஸ் பிஎட்பி ரெனால்ட் டிசைனாக இருக்கட்டும், ஃபோர்டாக இருக்கட்டும், வேற என்னென்ன இருக்கு, கியா கியா எல்லாமே வந்து இதை யூஸ் க்ரியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நான் ரொம்ப நேரமாக ஒரே இதில் இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, செஷன் ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போனால் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, சாரி. ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் ரொம்ப இருக்குல்ல, நான் ஈஸியாக முடிச்சிருவேன். பட் 15 மினிட்ஸ் கூட நான் டைம் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி. போரிங்கா இருக்குனா சொல்லிருங்க, ஏன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகே, சோ நெக்ஸ்ட் போலாம். சொசைட்டில வந்து ஒரு சேயிங் இருக்கு, சோ ரோட்ல வந்து கார் இருக்கிற வரைக்கும் மெக்கானிக் இன்ஜினியர் வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதேதான் வந்து எனக்கும் சொன்னாங்க, சோ நானும் இப்படிதான் நினைப்பேன். சோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஜாப் வந்து கார் அப்படின்றது மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம சொசைட்டில உள்ள ஒரு சேயிங், பட் கார் அப்படின்னு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து இது அவங்களோட லேர்னிங்ஸை வந்து நிறைய இடத்துல அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு ஷிப் பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை நான் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ண, ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா பில்டிங்ஸ் அந்த மாதிரி கிடையாது, நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றதா இருக்கட்டும், நான் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து வரேன், இல்லை நான் வந்து பயாலஜியை இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங்கே வந்து நான் கம்பைன் பண்ணி பார்க்க போறேன், பயோ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவா இருக்கட்டும், ரொபாட்டிக்ஸா இருக்கட்டும், இல்ல அனலைசிஸா இருக்கட்டும், வேற வேற என்ன சொல்லலாம், எலக்ட்ரோ மெக்கானிக்கலா இருக்கட்டும். ஸோ இது இது இவ்வளோ ஃபீல்ட்ல வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட லேர்னிங்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் இஸ் ஷிப் பில்டிங். ஸோ நீங்க நேவி நான் போகணும் அப்படின்னா, நேவியில் வந்து இன்ஜினியரிங் தனியாகவே இருக்குது, அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தனியாக இருக்குது. ஸோ நேவி போகணும் அப்படின்னா யூ கேன் ஹாவ் யுவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அஸ் அ பேஸ். ஏரோஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ்ன்றது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது கிடையாது, ஏரோஸ்பேஸ் செக்மெண்ட்ஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு தனியாக கோட்டாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஏரோஸ்பேஸ் போகலாம், ரொபாட்டிக்ஸ். ஸோ ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இது எல்லாமே பூமிங் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செக்மெண்ட். பயோ இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்கு, எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நியூ ஃபீல்ட்ஸ், இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரில் 2022 அப்புறம் இது எல்லாமே வந்து பூம் ஆகிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ். 3D printing இது எல்லாமே வந்து பூம் ஆகிற
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செக்மெண்ட்ஸ் நீங்க வேணா நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரொபாட்டிக்ஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ அது எப்படி சொல்றது, டிசைன் அப்படின்றத தாண்டி ஒரு வேலையை வந்து நான் ஒரு ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் இல்லாம நான் ஒரு வேலையை எப்படி வேகமா முடிக்க முடியும் அப்படின்றது மட்டும்தான் இப்போ இந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல வந்து மெயின் டாஸ்கா இருக்கு. நம்மளே நிறைய பாக்குறோம், எப்படி சொல்றது, வேக்யூம் கிளீனிங் எல்லாமே வந்து மெஷின்ஸ் மட்டும் தான் பண்றாங்க. வேக்யூம் கிளீனிங்ல வந்து நம்மள்ட்ட இப்ப நம்ம கையிலயோ இதுலயுமே பண்றது கிடையாது. நம்ம வீட்டுல வந்து என்ன லே அவுட் அப்படின்றத அந்த மெஷினை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மெஷினே ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இது எல்லாமே நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு பில்டிங் இல்லை, நான் ஒரு சிவில் இன்ஜினியர் மட்டும் தான் ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு, சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ணுறது கிடையாது. ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒரு ஈஃபில் டவரோ இல்லை நான் ஒரு பிசா டவர் அந்த மாதிரி நான் பில்ட் பண்ண போறேனோ அதெல்லாம் வந்து சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது பில்டிங்ஸ் அப்படின்னு கேட்டகரி. ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா ஒரு மெக்கானிசம் நீங்க பில்ட் பண்ண போறீங்க, அதான் வந்து ஸ்ட்ரக்சர். இப்ப நீங்க படிச்ச ஏதாவது மெக்கானிசம் சொல்ல முடியுமா? சாரி, எனக்கு எந்த மெக்கானிசமும் இப்ப மைண்டுக்கு வரல. நீங்க படிச்ச ஏதாவது ஒரு மெக்கானிசம், லிவர் ஜாயிண்ட் மெக்கானிசம், ஓகே, ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம், ஓகே, ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம், ஓகே. ஸோ இந்த மெக்கானிசம் வந்து நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம், அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்ஸ்ல கூட எழுதியிருப்போம், அதை பேஸ் பண்ணி வாங்கியிருப்போம். ஆனா இதை எங்க நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்றது யாருக்காவது தெரியுமா? ஓகே, எனக்கும் தெரியாது. ஸோ நீங்க அதனால நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ஏதாவது பண்ணாது, எனக்கும் தெரியாது. ஸோ நம்ம எல்லாமே நம்ம லேர்ன் பண்றோம், அது எல்லாமே நாலேஜ் இருக்கு, ஆனா நம்ம அதை எங்க அப்ளை பண்றோம் அப்படின்றது தெரியாது. The gear la rack and pinion mechanism appadi irukku theriyuma enak therinjadha na edukuren gear la vandu rack and pinion mechanism irukku third year students ku therinjirukum yes ma'am super rack and pinion mechanism irukku idu evlo thara nam padichirukom evlo thara and 16 mark question la nam adha sorry 10 mark ipo 10 mark question la evlo thara nam adha apply panirukom full mark vaangirukom ana adha enga apply pandrom appadi theriyuma நீங்க can try yaar na super 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 rack and pinion நம்ம யூஸ் பண்ற கார்ஸ் எல்லாமே rack and pinion steering mechanismல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ நீ ஃபைனல் ஒரு ரேஷியோ கொண்டு வருவீங்கல 1:5 இல்ல 1:3 அப்படினு. சோ நான் வந்து மூணு ரொட்டேஷன் நான் ஸ்டீரிங் வீல்ல கொடுத்தேன் அப்படினா என்னோட கார் என்னோட வீல்ஸ் வந்து ஒரு டிகிரிக்கு வந்து மூவ் ஆகும். சோ நம்ம யூஸ் பண்ற கார்ஸ் எல்லாமே rack and pinion mechanism கார்ஸ். இதுவே வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்றது வரி பண்ண வேண்டாம். பட் நீங்க ஒரு மெக்கானிசம் இல்லை நான் ஒரு புது கான்செப்ட் படிக்கிறேன் அப்படின்னா அது எங்க அப்ளை பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள ஒரு சொசைட்டிக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, நான் சொசைட்டியே சொல்றேன், ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நாலேஜ் தான் அங்கே தேவை. அப்ளிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிசைன் இன்ஜினியர், அப்ளிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னு. ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மெக்கானிசம் ரீட் பண்ணி இந்த மெக்கானிசம் எங்கெங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றதான் உங்களோட டாஸ்கா இருக்கும். ஸோ டிசைன் இன்ஜினியர் மாதிரியே அப்ளிகேஷன் இன்ஜினியரும் ஒயிட் காலர் ஜாப். ஸோ நீங்க ஒரு மெக்கானிசம் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ்ட் கார்ஸ், ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு கஸ்டமைஸ்ட் மெக்கானிசம் வேணும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நான் எங்கெங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஜினியர் தான் இன்புட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஜாப் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏரியா வந்து கார் அப்படின்றது மட்டும் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஷிப் பில்டிங்ல இருப்பாங்க, இல்லை புது ஒரு லிஃப்ட் மேனுஃபேக்சர் பண்றது, எலிவேட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது, கியர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது, வேற என்னென்ன இருக்கு, யூ கேன் நேம் எனி திங், யூ கேன் நேம் எனி திங், அங்கே வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ஜாப் வந்துருக்கும். இப்போ ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிளேட்ஸ் டிசைன் பண்ணது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருப்பாரு. அந்த ரோட்டார் பொசிஷன் எங்க இருக்கணும், ரோட்டார் வந்து ஃபேனுக்கு நடுவில் இருந்தாதான் அதுக்கு வந்து ஈவனா ரொட்டேஷன் இருக்கும்.
ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்லயோ எவ்வளவோ டர்ன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா பிளேட்ஸுக்கும் ஈக்குவலா ஸ்பீட் வந்து மூவ் ஆகாது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட டாஸ்க். நீங்க எது எடுத்தீங்கனாலுமே அதுல எல்லாத்துலயுமே மெக்கானிக்கல் இன்ஜினியரோட பங்கு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதோட நம்ம இருக்கிறது இப்போ ஒரு ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால நம்மளுக்கு ரொபாட்டிக்ஸ், பயோ இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஆட்டோமேட்டடா வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு கார் கூட ஆட்டோ பைலட்ல வேணும் அப்படின்றது நம்மளோட தேவையா இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் டெஸ்லா, டெஸ்லா எல்லாமே வந்து ஆட்டோ பைலட் கார்ஸ்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்போஷரை வந்து இல்லை நான் மெக்கானிக்கல் மட்டும்தான் படிப்பேன், நான் எதுக்கு ப்ரோக்ராமிங் படிக்கணும், நான் எதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஒரு போர்டில் வந்து எப்படி எப்படி என்ன சொல்லுவாங்க அது எப்படி வயரிங் கொடுக்கணும்னு கற்றுக்கணும், இது எல்லாமே வந்து இதெல்லாமே வந்து விட்டுருங்க. ஏன்னா நாங்கள் அப்படி தான் இருந்தோம். பட் ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு, ஓ இது நம்ம வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், நாங்கள் புதுசாக கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இது நாங்கள் படிச்சிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ உங்கள் மைண்டை வந்து ப்ராடாக வச்சுக்கோங்க. சிஸ்டம்ஸ் மட்டும்தான் படிப்பேன், நான் வந்து ஒரு அனாலிசிஸ் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு பேசிக் ப்ரோக்ராம் எப்படி போடணும்னு கற்றுக்கோங்க, ஒரு பேசிக் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு கற்றுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன்னா அங்கே எல்லாமே இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து கனெக்ஷன் தப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தெரியும் இந்த கனெக்ஷன் வந்து தப்பு, இது வந்து பிளஸ் இது மைனஸ் இது ஏர்த்து, அந்த பேசிக் கனெக்ஷனாக தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏர்த் சில பேர் வந்து ஏர்த் கூட வந்து பாசிட்டிவ் கனெக்ஷனாக கொடுப்பாங்க, இல்லை ஏர்த் கூட நெகட்டிவ் கனெக்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மைனர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க எல்லாத்துலேயுமே. யூ ட்ரை டு நோ தேர் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நான் பயோ இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன், இதெல்லாமே வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா இட் வில் கோ ஃபார் அ லாங் டைம். ஸோ இது எல்லாமே கூகுள் பண்ணி பாருங்க. கூகுள் பண்ணி உங்களுக்கு என்ன ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க அதே ஸ்ட்ரீம் லைனாக போயிட்டு. ஸோ திஸ் இஸ் ஃபார் திஸ் லைக். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி கேன் டாக் அபவுட் பிரெயின் அண்ட் மெக்கானிசம். ஓகே, இப்போ ஒரு ஆவரேஜ் ஹியூமனோட பிரெயின் ரேட் எவ்வளோ இருக்கும், சம்திங் 220 கிராம் சம்திங். என்கிட்ட வந்து பிரெயின் ஓகே, என் பிரெயின் வந்து இருக்கு, ஆனால் என்கிட்ட உள்ள அந்த நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு மெக்கானிசம் வந்து எந்த இல்லை அப்படின்னா நான் என்ன ஆவேன். என் வந்து பிரெயின் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கு, ஆனால் உள்ள மூவ் பண்ணுற அந்த நியூரான்ஸ் வந்து என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால வாட் வில் ஹேப்பன் டு மீ, எனக்கு என்ன ஆகும். இது வந்து டாக்டர் அப்படிலாம் கிடையாது, நீங்க சொல்லலாம். செரிபல் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் தெரியுமா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து அவர் வந்து சாரி ஓகே, செரிபிரல் பால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது ஒரு சும்மா ஒரு ஷோக்காக இருக்கும், ஆனால் அதை ஒர்க் பண்ணது அப்படிதான். இப்போ நீங்க வந்து கேட்கலாம், நான் ஏன் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரோ, நான் ஏன் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவும் ஆகக்கூடாது, நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் சிபியூஸ் மாதிரி ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே, ஒரு சிபியூ ஒரு வெத்து பாக்ஸாக வச்சா அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுமாப்பா? சிபியூ சிபியூ தான் வந்து கம்ப்யூட்டருக்கு மதர், ஆனால் அந்த சிபியூ வந்து சும்மா ஒரு பாக்ஸாக மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த என்ன யூஸ் அந்த கம்ப்யூட்டருக்கு? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அந்த டாஸ்க் இப்போ அட்லீஸ்ட் எனக்கு 5 பேர் இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கொஞ்சம் போரிங்காக போகாமல் இருக்கிறதுக்காக கேட்குறேன். என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்,
ஓகே உங்க எல்லார்ட்டே எல்லார்ட்டையுமே வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்குறாங்க, அதை வச்சு நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? அவங்கள பேஸ் பண்ணியே போயிருவீங்க. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? போன்ல யூஸ் பண்ற அந்த மாதிரி காப்பியாவா இல்ல அந்த டிஎன்ஏ சாம்பிள் காப்பி மாதிரி? சாரி, நான் டிஎன்ஏ வரைக்கும் போல, போன்ல யூஸ் பண்ற சாம்பிள். நம்ம நம்மளோட செக்யூரிட்டிக்காக நம்ம வைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிள் வந்து கொடுக்குறாங்க, அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க சொன்னீங்க இப்போ காருக்கு அந்த இது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு பண்றது கூட சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர். வேற ஒரு ஆள் முடிச்சிட்டீங்க, இன்னும் நாலு பேர் சொல்லலாம். மேபி அவங்களோட டீடைல்ஸ் இந்த ஃபோன்ல இதெல்லாம் வச்சு ஆக்சஸ் பண்றாங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்புறம் வேற ஏதாவது கேட்க வச்சு ஆதார்ல தேடி அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிப்பேன். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். வேற சூப்பர், வேற ஏதாவது ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது சொல்லுங்க. இது மூணு பேர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங், இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா. சாரி, பயோமெட்ரிக். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபைனல் ஃபைனல் இயர். ஃபைனல் ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள். யாராவது ட்ரை பண்ணுங்க, யாராவது ட்ரை பண்ணுங்க. ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு மெஷின் வேணும், நான் வந்து இங்க இப்ப எடுத்துக்கோ கூகுள் மாதிரி, நான் வந்து இங்க ஃபிங்கர் பிரிண்ட், சாரி வாட் இஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு நான் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என் நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இதே மாதிரிதான் நான் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து உங்க கை ஒரு ஒரு இடத்துல வைக்கணும், அதை நான் எந்த ஒரு இன்புட்டுமே கொடுக்காம அது அவுட்புட் வந்துடும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துருவான். ஃபுல்லி ஆட்டோமேட்டட் லைன் அப்படின்னு கொடுத்துருவான். இது வந்து அவனோட பிரெயின். அந்த பிரெயினை வந்து நீங்க எப்படி ஒரு மெக்கானிசமா கொண்டு வரீங்க அப்படின்றத ஒரு மெக்கானிக் இன்ஜினியரோட டாஸ்க். ஓகே, நான் ப்ரெசென்ட்டா ஒர்க் பண்றது வந்து கன்சல்டிங் டிபார்ட்மெண்ட், கன்சல்டன்சி. ஓகே, கன்சல்டன்சி அப்படின்னா ஹெச்ஆர், ஒரு ஹெச்ஆர் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடையாது. நான் ஒர்க் பண்ணது ஃபுல்லா ஒரு மேனுஃபேக்சரிங் செக்மெண்டோட கன்சல்டன்சிக்காக ஒர்க் பண்றேன், போத் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபார் குவாலிட்டி. ஓகே, ஸோ நான் இப்போ பண்ற டாஸ்க் வந்து எப்படின்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபோர் இயர்ஸ் முடிச்சு போறப்ப இந்த கன்சல்டன்சி அப்படின்றது எல்லாமே எனக்கு ஓகே, மேன் பவர் வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ நான் கன்சல்டன்சி ஃபார்முக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரி செக்மெண்ட்ஸ்ல அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தெரியும். ஓகே, ஒரு கம்பெனி வந்து ஒரு 100 crore டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனி, ஒரு 500 crore டேர்ன் ஓவர் பண்ற கம்பெனி அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கீழே நடக்கிற டாஸ்க் எதுவுமே வந்து மேலே உள்ளவங்களுக்கு தெரியாது. ஸோ மேலே உள்ளவங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட சேர்மேனுக்கோ, அந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டுக்கோ, பிளான்டெடுக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ இந்த கன்சல்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி இப்போ ப்ரொடக்ஷன் ஒழுங்காக போகல அப்படின்னா எதனால ஒழுங்காக போகலை, மேன் பவர் வரலையா, இல்லை மெஷின் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கா, இல்லை மெட்டீரியல் உங்களுக்கு வரலையா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ஒரு கன்சல்டன்ட்டோட ஜாப். கன்சல்டன்ட்டும் இஸ் ஆல்சோ ஒயிட் கலர் ஜாப். உங்களுக்கு வந்து பெருசாக நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, இட்ஸ் ஃபுல்லி டேட்டா அனலிசிஸ். ஓகே, ஸோ இந்த டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே தாண்டி பேசிக் எக்ஸல் அண்ட் பேசிக் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எதுக்கு ப்ரெசன்டேஷன் வேணும், நம்மளுக்கு எதுக்கு எக்ஸல் வேணும், இதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. ஓகே, ஒரு எக்ஸல்ல வந்து எப்படி ஆட் பண்ணணும், இல்லை எப்படி ஒரு ஃபில்டர் வந்து நான் எடுக்கணும், எப்படி
ஹண்ட்ரடுக்குள்ள நம்பர்ஸ் எல்லாமே வந்து கிரீன்ல இருக்கணும், ஹண்ட்ரடுக்கு மேல எல்லாமே ரெட்ல இருக்கணும் அப்படின்றது எப்படின்னா ஒரு சொல்றது ஒரு ஃபங்க்ஷனா எப்படி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் எல்லாமே கத்து வச்சுக்கோங்க. அஸ் ஃபார் பிரசன்டேஷன் இஸ் கன்சர்ன், ஒரு பேசிக் பிரசன்டேஷன் எப்படி போடுறதுன்னு பாத்துக்கோங்க. ஓகே, ஒரு பிரசன்டேஷன் போடுறீங்க இது எல்லாமே வந்து அதர் தேன் இன்ஜினியரிங். ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க ஒர்க் பண்றதை தாண்டி நீங்க என்ன பண்ணணும் இது எல்லாமே. ஓகே, ஒரு பிரசன்டேஷன் எப்படி போடணும், அது எந்த மாதிரி டாஸ்க்ல போடணும், உங்களுக்கு வந்து சாரி இங்கிலீஷ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு பிரசன்டேஷன்ல ஒரு ஹெட்டிங் இருக்கணும், 3 lines மேல இருக்கக்கூடாது, ஒரு இமேஜ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்கா எடுத்துக்கோங்க. அதர் தேன் இன்ஜினியரிங் இது எல்லாமே வந்து யூ ஹாவ் டு லேர்ன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த செக்மெண்ட்டுக்கு போனாலுமே உங்களுக்கு இந்த ஒரு பேசிக் எக்ஸல் பேசிக் மைக்ரோசாஃப்ட் பிரசன்டேஷன் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, ஏதாவது நீங்க கிளாரிஃபை பண்ணுமா? கிளாரிஃபிகேஷன் இருக்கு? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். இந்த ப்ரொடக்ஷனுக்கும் இந்த ப்ரொடக்ஷனுக்கும் manufacturing என்ன டிஃபரன்ஸ்? ப்ரொடக்ஷன் அண்ட் manufacturing வந்து பெரிய டிஃபரன்ஸ் எதுமே நம்ம விசிபிளா சொல்ல முடியாது. ப்ரொடக்ஷன் அண்ட் manufacturing எல்லாமே ஒண்ணுதான். சோ manufacturing என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, இன் பேஸ்ட் ஆன் குவாண்டிட்டி. நான் வந்து ஸ்கிராப்ல இருந்து நானே பண்றேன், அதாவது ஒரு கியர் பண்ணணும் அப்படின்னா அந்த அயன் ராடும் நான் தான் பண்றேன், அந்த அயன் ராடை வெட்டுறதும் நான் தான் பண்றேன், அந்த அயன் ராடை வந்து ஷேப் பண்றதும் நான் தான் பண்றேன். இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங்ல வரும். அதாவது எப்படி சொல்றது, ஏ டு இசட் நான் தான் பண்றேன் அந்த ப்ராசஸ்ல. ஓகே, இது வந்து மேனுஃபேக்சரிங். இதே ப்ரொடக்ஷன் அப்படின்னா நம்மளோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் மேனுஃபேக்சரிங்கோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாமே நம்மளே உள்ள பண்ண மாட்டோம். ஓகே, இப்ப நான் கட் பண்றேன் அப்படின்னா நான் வெளியிலே கட் பண்ணி வாங்கிடுவேன், நான் பண்றது அந்த தீத்து மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன். மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷனுக்கு பேசிக்கா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. மேனுஃபேக்சரிங் வந்து ஏ டு இசட், அது வாங்குறதுல இருந்து அதை கட் பண்றதுல இருந்து தீத்து போடுற வரைக்கும் ஒரு அங்கே ஒரு கார்லயோ இல்ல ஒரு செக்மெண்ட்லயோ அட்டாச் பண்ணி அனுப்புற வரைக்கும் நான் தான் பண்றேன், இது வந்து மேனுஃபேக்சரிங். இதே ப்ரொடக்ஷன் அப்படின்னா நான் வெளியில கட் பண்ணி வாங்கிடுறேன், டீத் மட்டும் பண்றேன், டீத் போட்டு நான் வெளில கொடுத்துறேன், வெளியில வந்து வேற யாருக்கும் நான் வித்துறேன், அப்படின்னா இது ப்ரொடக்ஷன்ல வரும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே, இன்னும் புரியல அப்படின்னா நீங்க திருப்பி கேட்கலாம், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகே, ஒரு கரியர் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 stages இருக்கு. ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, உங்களுக்கு வந்து 4 stages இருக்கு. ஸோ ஒரு ஒரு இன்ஜினியர் இருக்கட்டும், எப்படி ஒரு டாக்டர் இருக்கட்டும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், யாரானாலும் இருக்கட்டும், ஸோ அதை ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் லேர்னிங். ஓகே, ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே திருப்பி பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் வந்து 15% ஆஃப் லேர்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே நீங்கள் திருப்பி பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் 15% ஆஃப் லேர்னிங். ஓகே, செகண்ட் இயர்ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ப்ராப்ளம் இருக்கு, இந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஏதோ பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் 45% ஆஃப் லேர்னிங். அதே தேர்ட் இயர்ல அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நீங்க சஜஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க, இந்த மாதிரி பண்ணலாம், ஓகே இந்த கியர் வந்து கீழே விழுகுதா, கீழே வந்து நம்ம ஃபோம் மேட்ரஸ் போட்டுடலாம், கீழே விழுந்தாலும் அது வந்து உடையாது அப்படின்றது மாதிரி நீங்க சஜஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. தட் இஸ் யுவர் தேர்ட் இயர், யூ ஹேவ் 60% ஆஃப் லேர்னிங். இதே ஃபோர்த் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இந்த பண்ண எல்லா வேலையுமே நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நீங்க நீங்க கொடுத்த சஜஷன்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ண பார்ப்பீங்க. நான் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ண பார்ப்பீங்க. ஸோ ஒரு நீங்க எந்த ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணாலுமே யூல் ஹாவ் திஸ் 4 இயர்ஸ். 4 இயர்ஸ் வந்து பிளீஸ் இன்வெஸ்ட் இன் லேர்னிங். ஏன்னா அந்த டைம்ல ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்லயோ இல்லை எந்த ஒரு செக்மெண்ட்லயுமே வந்து யாருமே ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாங்க. காலேஜ் மாதிரி ஒரு நோட்ஸோ ஒரு புக்கோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்களா லேர்ன் பண்ணணும். நீங்க உங்களுக்கு முன்னாடி பண்றவங்கள பார்த்து லேர்ன் பண்ணணும், இல்லை உங்க பாஸ் வந்து லேர்ன் பண்ணணும், இல்லை உங்க கூட ஒர்க் பண்றவங்கள பார்த்து லேர்ன் பண்ணணும். ஸோ 4 இயர்ஸ் பிளீஸ் இன்வெஸ்ட் இன் லேர்னிங். உங்க கூட நீங்க கொஞ்சம்
நார்மலாவே இருந்துக்கோங்க, நம்மளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க பண்ற ஒரு ஒரு டாஸ்க் வந்து இட் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க முன்னாடி இருந்த டாஸ்கோட செகண்ட் டாஸ்க் வந்து யூ ஆர் டூயிங் அஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஃபோர் இயர்ஸ் பிளீஸ் இன்வெஸ்ட் இன் யுவர் லேர்னிங், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் அவர் என்ன ஃபீல்ட், டிசைனாக போனாலும் சரி, ப்ரொடக்ஷனுக்கு போனீங்கனாலும் சரி, இல்லை குவாலிட்டிக்கு போனீங்கனாலும் சரி, பிளீஸ் இன்வெஸ்ட் இன் லேர்னிங். நான் பார்த்ததுலன்னா எப்படி சொல்றது, நான் ப்ரொடக்ஷன் இருந்தப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து இந்த ப்ராடக்ட்ல வந்து என்ன டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியாது. இதே நான் செகண்ட் இயர் எந்த ஒரு ப்ராடக்ட் கொடுத்து என்ன டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா என்னால சொல்ல முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம இந்த கண்ணில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாமே நம்ம கண்ணில் பார்ப்போம். ஓகே, ஒரு கியர்ல வந்து ஒரு கிராக் இருக்கு அப்படின்னா நம்ம அதை கிராக் இருக்கு அப்படின்னு கண்ணில் பார்ப்போம், அதில் கிராக் இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே வந்து டியூ டு விஷுவலைசேஷன். ஸோ ப்ளீஸ் இன்வெஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ் இன் லேர்னிங். எவ்வளோ தூரம் கற்றுக்க முடியுமோ அப்படின்றத கற்றுக்கோங்க. அதர் தேன் யூர் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங்ல லேர்ன் பண்ண நாலேஜுக்கும் நீங்கள் கம்பெனியில் உள்ள நாலேஜுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங்ல லேர்ன் பண்ணதை நீங்கள் அப்படியே இங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இட் இஸ் அது வந்து பாசிபிளே கிடையாது. ஓகே, ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் நாலேஜ் வந்து 100% நாலேஜ், 100% எங்கேயுமே 100% எஃபிஷியன்சி கேன் நெவர் பி 100%, 100% எங்கேயுமே 100%ஆ இருக்காது. ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணணும். நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது மாதிரி ஒரு லேர்னிங் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட் யர் ஃபோர் இயர்ஸ் இன் லேர்னிங். ஃபோர்த் இயர்த்துக்கு அப்புறம் நான் ஏன் அங்கே 80% கொடுத்துருக்கேன் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது, புது புது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ உள்ள புது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரி 4.0 ஃபுல்லி ஆட்டோமேட்டட் லைன்ஸ். ஆஃப்டர் 2022 வந்து நம்மளுக்கு பயோ இன்ஜினியரிங் வருது. ஸோ இது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் எனக்குமே 100% ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நீங்கள் இருக்க முடியாது, ஏன்னா அது எப்பயுமே உங்களுக்கு தெரியாத ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை சொல்ல வருது என்னன்னா இன்வெஸ்ட் யர் ஃபோர் இயர்ஸ் இன் லேர்னிங். ஸோ உங்கள் கூட ப்ளீஸ் பி வெரி காம் வித் யுவர் செல்ஃப், நம்மளுக்கு எதுவுமே தெரில அப்படின்னு ரொம்ப அக்ரெசிவாக இருக்காதீங்க. ஸோ இன்வெஸ்ட் யர் ஃபோர் இயர்ஸ் இன் லேர்னிங், போக போக உங்களுக்கே அந்த லேர்னிங் வந்து எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இதோட இந்த இந்த செஷன் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஆஸ்க் மீ, இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் எனக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னா கூட மெயில் பண்ணலாம், இல்லை நான் கமெண்ட் பாக்ஸ் போடுறேன் அப்படின்னா கூட நீங்கள் போடலாம். Students, if you have any doubts, kindly ask Kitana. She will clarify your doubts. எனக்கு மெயில் பண்ணா பண்ண கூட நீங்க மெயில் ஐடி வாங்கிக்கோங்க, மெயில் ஐடி வாங்கி கூட நீங்க எனக்கு மெயில் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஓகே, எதுவுமே இல்லை அப்படின்னா ஓகே யூ கேன் கோ, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நான் ஃபைனல் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எல்லாருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும்ல, ஸோ இதுக்காவது ஆன்சர் பண்ணலாம். எல்லாருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும்ல? அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராப்ளமையோ இல்லை ஒரு படத்தையோ இல்லை ஒரு ஒரு ஹியூமனையோ பார்த்தா நம்ம எல்லாருமே வேற மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லை வேற மாதிரி நம்ம இடப்படும். ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக பாருங்க, ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் எனக்கு வந்து நீங்க இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, நான் ஃபுல் வீடியோ பிளே பண்ணவா இல்லை நான் ஸ்டாப் பண்ணிடவா பாதிலே, இல்லை ஓகே ஃபைனல் நான் ஃபுல் வீடியோ பிளே பண்ணிடுங்க அப்படின்னா நான் பிளே பண்ணிடுவேன், இல்லை ஃபுல் வீடியோ பிளே பண்ணவா. ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சொன்னீங்கன்னா we can go up according to that. ஃபுல் வீடியோ பண்ணீங்க, ஃபுல் வீடியோ, சூப்பர். ஓகே, ஃபுல் வீடியோ போட்டுடலாம். கேக்குதுல எல்லாருக்கும் வீடியோ கிளியரா? கிளியர் மேம், வீடியோ கிளியர், சூப்பர். ஓகே, ஃபுல் வீடியோ பார்த்தறலாம்.
issue, sorry. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? Anyone? No, ma'am. Try பண்றீங்களா யாராவது என்ன பண்றாங்க அப்படினு? Okay. So அந்த மேட்ச் வந்து ஆக்சுவலா இந்தியா வன். Okay. So இது வந்து இந்தியா வின் பண்ணாங்க அப்படிங்கறத தாண்டி எப்படி வின் பண்ணாங்க அப்படின்றத அந்த வீடியோல வந்து ஆக்சுவலா காமிச்சிருக்காங்க. சோ நீங்க இந்த வீடியோ எல்லாம் கிளியரா பாத்துருந்தீங்க அப்படின்னா
ஸ்டம்ப்ஸ்க்கு பின்னாடி தோனி இருந்த பொசிஷனுக்கும் ஸ்டம்ப்ஸ்க்கு பின்னாடி பாகிஸ்தானோட விக்கெட் கீப்பர் இருந்த பொசிஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் கிவன் டு தம் என்னன்னா, தோனி தோனி வந்து ஸ்டம்ப்ஸ்க்கு பின்னாடி நிற்பாங்க, நம்ம வந்து தோனிய ஏம் பண்ணி நம்ம வந்து அந்த பாலை வந்து பவுல் பண்ணணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஸ்டம்ப்ஸ் இருக்கு, ஸ்டம்ப்புக்கு பின்னாடி தோனி இருக்காங்க, நம்ம வந்து தோனியை ஏம் பண்ணி நான் பவுல் பண்ண போறோம். ஸோ ஆப்வியஸா அதை போய் ஸ்டம்ப்ஸை வந்து ஹிட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதான் வந்து இந்தியா வின் பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஓகே, ஸோ நம்மள்ட வந்து வாஸ்ட் ஃபீல்டு இருக்கு, மெக்கானிக்கல் இஸ் அ வெரி வாஸ்ட் ஃபீல்டு, நிறைய டேட்டா இருக்கும், நிறைய நம்பர்ஸ் இருக்கும், நிறைய பீப்புள் இருப்பாங்க, நிறைய மெஷின்ஸ் இருக்கு, நிறைய இனோவேஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆட்டோமேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்துலயுமே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே 20% 10% மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்ப இருக்கிற உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷருக்கும் எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஷருக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ். நம்மளுக்கு ஸ்பேனே வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ அதுலயுமே எங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு இப்ப இருக்கிற எக்ஸ்போஷரை நீங்க வந்து எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ நீங்க யூ ஹாவ் டு ட்ரை டு யூஸ் இட். எனக்கு இந்த ஃபீல்டெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோர் ஃபீல்டு தான் போகணும் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரிஞ்சன்ட். அந்த கோர் ஃபீல்ட நான் டிசைன் போக போறேனா, இல்ல வேற செக்மெண்ட் போக போறேனா, இல்ல ஒரு கன்சல்டண்டா போக போறேனா, இல்ல நான் அனலைசிஸா போக போறேனா அப்படின்றத நீங்க வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளவு தூரம் உங்களோட லேர்னிங்கை வந்து நீங்க ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணி நான் இதுக்கு தான் போக போறேன் அப்படின்னு போறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இந்த மேட்ச்ல வந்து இதான் நடந்துச்சு. ஸோ யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி ஆன் தோனி. ஸோ அப்படின்னா நீங்க வந்து ஸ்டம்ப்ஸ் ஹிட் பண்ண தான் போறீங்க. பட் இன் கேஸ் ஆஃப் பாகிஸ்தான் அவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப பெருசு. அவங்க அந்த 3 ஸ்டம்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க போட வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு ஆப்ஜெக்டுமே இல்லை, ஒரு கிரீன் லான் மட்டும்தான் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ காலேஜ் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒர்க் போக போறேனா, இல்லை நான் ஆண்டர்பிரினர் ஆக போறேனா அப்படின்றத நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் வேரியஸ் டாஸ்க். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து யூ வில் ஹாவ் யுவர் செஷன் வித் ஒன் ஆஃப் அவர் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ நீங்க ஈஸியா ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக நீங்க காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணாதீங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். நாங்க நல்லா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு தான் இப்போ நாங்க ஒரு ஜாபுக்கோ எல்லாமே போறோம். ஸோ நல்லா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்க, இது ஓகேவா, இது வந்து நான் பண்ணலாமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பாருங்க. ரிசர்ச் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, டூ யுவர் பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். உங்க எக்ஸ்போஷர் வந்து வெரி பிக் எக்ஸ்போஷர். ஓகே, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸ்போஷர். இது உங்களுக்கு ஃபர்தர் செஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட கிளாஸ் அட்வைசர் எல்லாரையுமே கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட சீனியர்ஸ்லேயோ இல்லை உங்க அலுமினியிலேயோ கண்டிப்பாக உங்க வந்து செஷன் கொண்டு வருவாங்க. ஸோ யூஸ் யுவர் டைம் ப்ராப்பர்லி, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த லீவ் எல்லாமே இருக்கும். ஸோ 12 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லீவ் அதிகமாகவே வச்சுருப்பீங்க. ஸோ லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே சேஃப் இட் யர் ஹோம், வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து அதர் தேன் செஷன், வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் சேஃபாக இருக்க முடியுமோ பி சேஃப். ஸோ இதோட மை செஷன் இஸ் கம்ப்ளீட்டட். நான் 1/2 hour அதிகமாகவே எடுத்துட்டேன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாவது கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேன் கெட் மை இமெயில் ஐடி, யூ கேன் மெயில் மீ, ஐ வில் ட்ரை டு ரிப்ளை. வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா வி கேன் க்ளோஸ் தி செஷன். ஸோ என் செஷன் இதோட முடிஞ்சிருச்சு. வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா வி கேன் க்ளோஸ். So the feedback link has been posted in the chat box, so kindly fill the feedback. Okay. So I think no one is having a question. So okay. Thank on behalf of Rampal Institute of Technology, Principal Sir, Vice Principal Sir, and the Department of HOD faculty members and the students, I thank Skitra for the wonderful lecture of the scope of engineering, mechanical engineering. After 12th and diploma. So the topics you presented, this was very nice, especially the topics like the various diversions in mechanical and various job opportunities in mechanical. So this very, very wonderful lecture, Dipa. Thank you for having us today. So, and I welcome you for future events in RIT. So the whole session was very, very excellent.
the right from the beginning 10 o'clock to up to 9:30 we enjoyed the session. Especially the topics you gave with a very rich interactive, so that is the very I feel the sessions were very nice, and also I thank the participants for having the patience and listening. So I will Chitra, can you post your mail ID in the chat box so that they can have? Yeah sir, sure sir. Now I mail in a post pandren. If you have any doubts can come to me. I'll give my personal mail ID. Okay, okay. So can you share here? One of the students is presenting and you are achieving a great, and I wish you thank you in the future also. Thank you sir, thank you, thank you. Okay, okay. All the best everyone, thank you, bye bye, you can find the bye 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 bye.